நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லா தேடுதலுக்கான கார்களுடைய கலெக்ஷன்ஸுங்க. நீங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். என்னென்ன மாதிரியான கார்கள்லாம் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். நீங்க ஹேட்ச் பேக்ல டீசல் தேடுறீங்க அப்படின்னா ரிட்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஸ்பேஸ்ல செடான் டைப்ல டிக்கி வச்ச வண்டி வேணும், டீசல் வேணும் அப்படின்னா ஹுண்டாய் எக்ஸன் டீசல் இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் இருக்குங்க. ஹேட்ச் பேக்லயே சின்ன கார் பெட்ரோல் வண்டி வேணும் அப்படின்னா i10 இருக்குங்க. i10 கொஞ்சம் பெரிய கார் வேணும் அப்படின்னா கிராண்ட் i10 பெட்ரோல் இருக்குங்க. 7-seater லோ பட்ஜெட் வேணும்னா உங்களுக்கு டொயோட்டா இனோவா லோ பட்ஜெட்ல இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் பெரிய காராக வேணும் அப்படின்னா டாடா சுமோ கோல்டு இருக்குங்க. இவ்வளோ கார்களுடைய கார் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காட்டில் ஆதவன் கார்ஸுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு அப்டேட் போட்டு இந்த டைம் நம்மளுக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல கார்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த டைம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு காரும் தனித்துவமாக இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க. காருடைய குவாலிட்டி தரமாக இருக்குது. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். ஏன்னா இந்த மாதிரியான நல்ல கார்களை தேடி ஒவ்வொரு நாளும் காத்துக்கிறது, அதை கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பெரிய லைக் பண்ணிடுங்க நம்புகிறேன். வாங்க இந்த கார்களை பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் வீடியை பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்விஃப்ட் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக எனக்கு பொதுவாக அந்த ஹுண்டாய் எக்ஸன்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. வண்டி நம்பர் T48 எக்ஸன் ப்ரைம் அப்படின்னு ஒரு வண்டி வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பாருங்களேன், 3355. இதுவும் செம குவாலிட்டியாக இருக்குது. டாடா சுமோ கோல்டு EX எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு கேட்ட ஒரு டயத்தில் நான் டாடா சுமோ கோல்டு போட்டிருந்தேன், அவ்வளோ பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு போ சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி. வாங்க இந்த காருடைய டீடெயில்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க. ஸ்விஃப்ட் டிசைரில் 2012 சிங்கிள் ஓனருங்க. VDI டீசல் வேரியண்ட். இது 83,000 கிலோமீட்டர் போடுங்க. காருடைய எக்ஸ்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க, ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா ஃபினான்ஸ் கிடைக்குங்க. வாங்க இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வேகமாக பார்த்துட்டு ப்ரைஸை பார்த்துலாம். ஸோ ஓரளவு எனக்கு தெரிஞ்ச ஒரு அவுட்லுக் நம்ம பார்த்துருவோம். டயர் பேண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஆவரேஜாக இருக்குங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒரு 60% சொல்லலாம். சைடு வியூ பாருங்க, டோட்டலான அவுட்லுக் நல்லா இருக்குங்க. டென்டி கிராச்சஸ் பெருசாக எதுவும் தெரியலை, வெளியில் தெரியலை, எல்லாம் நீட்டாக இருக்குது. உள்ள இன்டீரியர் பார்க்குறோம்னு வச்சுங்களேன், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு இதெல்லாம் வந்துடுதுங்க. ஏர்பேக் இல்லை, சேஃப்டி சிஸ்டம். 2012 மாடல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தானே. ஒரு 5-speed மேனுவல் இருக்குது. ஏசி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வண்டி எடுத்து எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அப்படியே சைடு பாருங்கள். ஓகே, VDI ஸோ இதெல்லாம் நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் லாக் ஆகிருமிட்டு டீசல். இருந்தாலும் உங்களுக்கு டோருடைய சீட்டிங்கையும் நான் காமிச்சிடறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கப் கோல்டர் என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கீங்களா? சுசுக்கில் நிறைய கப் கோல்டர் வச்சுருப்பாங்க. இது இதெல்லாம் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தான், நல்லாயிருக்கும். ஸோ 2012 டோருடைய சீட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, சரி வேகமாக சுற்றி பார்த்தாச்சுங்க. இது 2012 சிங்கிள் ஓனர், 83,000 கிலோமீட்டர் ஓடிக்கு வீடியே. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 4,60,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், 3,50,000 ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு கிராண்ட் ஐட்டன் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. அடுத்து கிராண்ட் ஐட்டனுங்க, வண்டி நம்பரு 2001. நல்லாயிருக்கு காரோடைய எக்ஸ்டீரியர் வேகமாக பார்த்துருவோம். 2015 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க. 49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் கிடைக்குங்க. வாங்க இந்த காருடைய எக்ஸ்டீரியர்லாம் நம்ம பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். டோட்டலாக 2015 குவாலிட்டி தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்குங்க. டயர் பேண்ட் இது புது டயர் பேண்ட் கண்டிஷனில் தெரியுதுங்க. கண்டிஷனில் தான் இருக்குங்க. அதே மாதிரி பேக் டயரும் பாருங்கள், பேக் டயர் நல்லாயிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னப்பா டோர் சீட்டிங்லேன்னு நினச்சிடறேன்னா, கிராண்ட் ஐட்டன் பெரிய காருங்க. 1.2 தாங்க இதுவும். ஹுண்டாய் ஹுண்டாய்னாலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். பவர் மீரியர் அட்ஜஸ்ட்மெண்ட், சென்ட்ரல் லாக்கு, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன், ஒரு 5-speed மேனுவல், ஏர்பேக் இல்லை,
பட் இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம் ஏசிக்கான அந்த டேஷ்போர்டுடைய குவாலிட்டியை நீங்கள் அப்படியே புரிஞ்சிச்சுன்னா பொறுமையாக பாஸ் பண்ணி விட பாருங்களேங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிக்ஸ் இங்கே உள்ள கார்கள்லாம் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கும் போய் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நான் இங்கே உள்ள கார்களில் நான் ரிவ்யூ பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் நம்ம ஷோரூமில். இன்னர் வரைக்கும் எந்த கஸ்டமர்ஸும் அவங்கள்ட்ட வாங்கின தம்பி இந்த கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு இன்னர் வரைக்கும் வந்ததில்லை. நான் பர்சனலாகவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் இங்கே வந்து நான் ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக நான் சொல்லலாங்க. ரிவர்ஸ் சென்சார்ஸு 1.2 ஸ்போர்ட்ஸ் டைப்பு இந்த வியூவிலையும் பார்த்துங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இன்ஜின்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரைவ் பண்ணி காட்டல. ஏன்னா கார் வந்து ரொம்ப தெளிவான காரு அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப பல்ல பிடிச்சி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க, 2015 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டனு 1.2 49,000 km வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 390,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. 390,000னாலும் உங்களுக்கு லோனே 3 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3,20,000 ரூபா வரைக்குமே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 390,000 கண்டிப்பாக நெகோசியபிள் ரேட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள், காருடைய குவாலிட்டி தரமாக இருக்குங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கே உள்ள கார்கள் எல்லாமே தரமாக இருக்குது. நான் அதனால் வந்து எந்த ஒரு காரையும் வந்து சிச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு வீடியோ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஒரு இதுவும் ஒரு ஐட்டனுங்க, இதுவும் 1.2 தான் கப்பா இன்ஜினு. வாங்க இதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஐட்டன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள், 7565 TN22. இது பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனர், 2011 சிங்கிள் ஓனருங்க. இதுவும் ஸ்போர்ட்ஸ் டைப் தான். 91,000 km ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. வாங்க இந்த காருடைய எக்ஸ்சேஞ்ச் ஏறும் உங்களுக்காக கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். ஓகே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலருமே நல்லாயிருக்கு, பாடி லைனிங் நல்லாயிருக்கு, பம்பர்ஸில் எந்த குரூஸும் இல்லை, ஸ்க்ரூஸ் இல்லை. விடிங்கிறேன் விடி. ஓகே, பேக்லேயும் பம்பர்ஸ் பார்த்துக்குங்க. டோர் வந்து நம்ம லாக் பண்ணாங்க. எப்படி இருக்குது டோர் லைனிங்லாம் நல்லாயிருக்கு. நம்ம எடுத்துக்கொண்ட எந்த செலவும் இல்லை, கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் எடுக்கிறதுல ஒரு ரெண்டு விஷயம் நான் வந்து எனக்கு வந்து ஓகேன்னு படுத்துங்க. இப்போ நானே வந்து ஆர்சி ஓனர்கிட்ட கார் வாங்குறது கூட நான் யோசிக்கிறேன். ஆஃபீஸில் வந்து அதுக்காண்டி நான் எல்லாரையும் நான் வந்து சொல்லிட முடியாது, குறை சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கண்ணு முன்னாடி நம்ம செக் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கும் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸ் தான் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் எனக்கு வந்து ஆஃபீஸில் எடுக்கிறது வந்து ஓகேன்னு படுது. சில நேரங்களில் கஸ்டமர்ஸுடைய டார்ச்சர் தான். இதுலேயும் வந்து ஃபேக் வைஃபரு டீ ஃபாக்கரு இது எல்லாமே இருக்குங்க. ஃபேக் வைஃபர் டீ ஃபாக்கர் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த லைனில் வந்து ஹீட் ஏறி உள்ளே வந்து அந்த தண்ணி படியாமல் இருக்கும். நம்மளுக்கு டிரைவர் சீட்லேருந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு தான் டீ ஃபாக்கர் வந்து யூஸ் ஆகுறது. அதுமாதிரி கிராண்ட் ஐட்டன்லேயே டீ ஃபாக்கர் இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்ல. எல்லாமே தரமாக இருக்குது. ஸோ ஐ10 2011 சிங்கிள் ஓனர், 91,000 km ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தாங்க இருக்குது. இதுக்கும் விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க, 2,70,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 2,70,000 ரூபா இதுவும் நெகோசியபிள் ரேட் தான். கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், காருடைய தரம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேங்க. வாங்க நம்ம அடுத்து வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த இந்த வீடியோ வேகமாக பண்ணணும் அந்த வண்டிக்காக அப்படின்னு எக்ஸண்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஹுண்டாய் எக்ஸண்ட்டுங்க, TN48 10-45 எக்ஸண்ட் ப்ரைம்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டுங்க. இது 2017 மாடல் சிங்கிள் ஓன டீசல், 89,000 km ஓடி இருக்குங்க. இதுவும் கம்பெனி சர்வீஸ் இருக்குது. இந்த ஒரு 2-3 வண்டி கம்பெனி சர்வீஸுங்க, அதாவது டிசைர் கம்பெனி சர்வீஸு, ஐ10 கம்பெனி சர்வீஸ், கிராண்ட் ஐ10 கம்பெனி சர்வீஸு, எக்ஸண்ட் கம்பெனி சர்வீஸு. காருடைய குவாலிட்டி நல்லா இருக்குதுனால கம்பெனி சர்வீஸ் இருக்குங்கிறது கண்டி சொன்னேன். இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா வரைக்குமே ஃபினான்ஸ் கிடைக்குமாங்க. காருடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் போட்டிருக்கோம். வாங்க இந்த காருடைய எக்ஸ்டீரியரில் பார்த்துட்டு அப்புறம் விலையை பார்க்கலாம். எவ்வளோ குவாலிட்டியாக நிற்கிதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சைடு வியூ அதே மாதிரி உங்களுக்கு 70% இருக்குங்க. பேக்கில் ஒரு 65% இருக்குங்க. ஆமாம், நீங்களே பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீலு தான், வீல் கப்பு தான் போட்டிருக்கோம். டோர் ஹேண்டில் பிளாக் கலர் கொடுத்துட்டு நல்லாயிருக்கு எடுப்பா. ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க. ஒரு 5-speed மேனுவல் கேர், வேல்யூம் ப்ளஸ் மைனஸ் இல்லை, ஏசி
டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்க. பிரைம் நல்லா இருக்கு. பேக் பேக்கில் மேனுவல் விண்டோ தான். ஓகே இந்த சைடு விண்டோ சரிங்க. இந்த ஹுண்டாய் எக்ஸென்ட் பிரைம் பிரைம் இது 2017 சிங்கிள் ஓனர், 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்க, 460,000 விலை கோட் பண்ணுறாங்க. இதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான், 3,50,000 வரைக்குமே ஃபினான்ஸ் கிடைக்குங்க. வாங்க நான் அடுத்து நம்ம 7-seater போய் பார்க்கலாம். இன்னோவா இந்த காரை ஃபஸ்ட்டு நான் பார்க்கல, பெருசாக எனக்கு வந்து அட்ராக்ஷனே படலைங்க. அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கி போய் பார்க்கல, ஐயோ ஆஹா இப்படி ஒரு கார் இங்கே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் நான் பார்த்ததே வந்து இந்த நம்பர் தான், 31, 33, 55 வண்டி நம்பரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2010 மாடலுங்க இது, 2 ஓனர், 137,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க இந்த காரோடைய உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நான் பார்த்தது வந்து மேலே வந்து லக்கேஜ் கேரியரு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எனக்கு பெருசாக வந்து அட்ராக்ஷன் ஆகலைங்க. அதுக்கப்புறமாட்டி அலாய் வீல்ஸுங்க, இது வந்து 2.5 வி டைப்பு அலாய் வீல் நல்லா இருந்துச்சு. டயர் பாயிண்ட்டை பாருங்கள், டயர் பாயிண்ட் புது டயர் பாயிண்ட் கண்டிஷனுங்க. ஆமாம் பேக் டயரு, பேக் டயரும் அதே தான், புது பாயிண்ட் புது டயர் பாயிண்ட் கண்டிஷன் தான். பிரிஸ்டோன்ஸ் பிரிஜிஸ்டோன்ஸ் டயர், இது ஒரு மார்க்கெட்டில் டயரில் வந்து அந்த இந்த கம்பெனி டயர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் குண்டோம் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகு. அடுத்து வந்து இப்படியே பாருங்கள், டேஷ்போர்டில் ஏர் பேக்கு லாக் ஆகிக்குச்சு. சரி ஓகே, உங்களுக்கு வேல்யூம் ப்ளஸ் மேனுவல் ஸ்பெட்டனு ஏர் பேக்கு, ஒரு 5-speed மேனுவல் கேரு, டீசல் அங்கே ஒரு ஏர் பேக்கு. ஸோ டேஷ்போர்டு ஒரு கிரே கலரில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கங்க, வெளியிலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரு, ரீடிங் லேம்பு, ஏசிக்கான கண்ட்ரோல்ஸு, உங்களுக்கு பேக்கில் 3 ரோவும் டாப் ஏசி ரோவும் வந்துருங்க. இங்கே பாருங்கள் சீட்டுடைய குவாலிட்டி பாருங்கள், அப்படியே இந்த பேக் ரோவை நீங்கள் பார்த்துருங்க. இங்கேருந்து அந்த பேக் ரோவை பாருங்களேன், எத்தனை பேர் தாராளமாக ஒரு அரசியல் ரீதி இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு 5 பேர் 6 பேர் வெளியில் போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கிறோம். ஃபேமிலி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலியாக போகும்போது 4 நாள் 8 பேர்கிட்ட வந்துடுவோம். அப்படிம்போது இந்த கார் லோ பட்ஜெட்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கா. அடுத்து மேலே பார்த்துட்டிங்களா, இப்போ அப்படியே வாங்க சார். நம்ம உங்களுக்கு இங்கே வந்து செக்யூரிட்டி சிஸ்டம், அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் இங்கே வந்துடுதுங்க. அப்படியே பேக் வியூ பாருங்க, பேக் வியூங்க சைடு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த கலர் சாண்டு கலருங்கிறத பெருசாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டில். ரிவர்ஸ் சென்ஸ், ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குது, 2.5 வி டைப்பு, பேக் டீஃபாக் லைனு, பேக் வைஃபரு, ஸோ எல்லாமே ஒரு இது பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சைட் டீசல் ஓகே. இந்த இனோவா 2.5 வி டைப்பு டீசல், 2010 2 ஓனர், 137,000 கிலோமீட்டர் ஓடுன இந்த இனோவாவுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 790,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், நேரில் வாங்க, இப்போ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காருடைய குவாலிட்டியும் தரமாக இருக்குங்க, உங்கள் மனசுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்னும் ஒரு 2 கார் இருக்குது, அதே வேகமாக பார்த்துடலாம். நம்ம அடுத்து நீங்கள் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய 7-seater சுமோ கோல்டுங்க. இன்றைக்கி ஒரு வண்டி நல்லா இருக்கு, காருடைய எக்ஸ்டீரியன்ஸ்லாம் நம்ம சுற்றி பார்த்துருவோம், பொறுமையாக மெதுவாக சுற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2013 2 ஓனருங்க, 135,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது சுமோ கோல்டுலேயே வந்து EX வேரியண்ட். வாங்க இந்த காரை நல்லா சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை நம்ம பார்க்கலாம், காட்டுறேன். ஸோ இந்த வியூலையும் பாருங்கள், டயர் பேண்ட் ஆவரேஜாக தாங்க இருக்குங்க, ஃப்ரெண்ட் ரெண்டும் டயர் ஆவரேஜாக தான் இருக்குது. ரன்னிங் ஸ்டெப்லாம் பார்த்துக்குங்க,
பேக் டயரும் ஆவரேஜாக இருக்குங்க. சுமோ கோல்டு. ஸோ இந்த வியூ பாருங்களேங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த சைடில் உள்ள டயர் பேண்ட் எல்லாமே, டயர் பேண்ட்டுங்கிறது ஆவரேஜாக இருக்குது. காருடைய அவுட்லுக்கு எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக காமிச்சிட்டேன். ரன்னிங் சைடெலாம், ரன்னிங் போர்டு, ஃபுட் ஸ்டெப்பு, சுமோ இன்ஜின் கேபினை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்ஜின் ரூம் நமக்கு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பிடிச்சி போச்சுன்னா அந்த வார்த்தையே தாங்க வருது. நான் என்ன பண்றது, நம்ம படித்த படிப்பு அப்படி. ஓகே, எதுக்கு நான் இதை காமிக்கிறேன்னா, ஆயில் கேஜிங் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துக்குங்க. இன்னும் நல்லா இருக்குது ரன்னிங் கண்டிஷன். நம்ம ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காப்புல, அது ரன்னிங் கண்டிஷன். தம்பி இந்த கேபினை மூடிறியா? சுமோ கோல்டு சிஆர் 4 2013 ஓனருங்க. 135,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோர் பண்ண? 3,60,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், காருடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிக்குங்க. அடுத்து ஒரு ரிட்ஸ் இருக்கு, அதை பார்த்துலாம். டீசல் அடுத்து பார்க்க போகிறது வந்து ரிட்ஸுங்க. டீசல் வேரியண்டில் இந்த காரை எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுது நம்ம மதுரையிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர். எனக்கு ரிட்ஸை பற்றி ஒரு பெரிய ஐடியா இல்லை, ஆனால் அவங்க வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ரிட்ஸ் டீசல் வண்டி நிற்குதுங்க. 2010 சிங்கிள் ஓனருங்க. 112,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க இந்த காருடைய எக்ஸ்ட்ரீம் இன்ஜின்லாம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை நம்ம பார்க்கலாம். அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்டு மூவ் போயிடுவோம். இப்போ ஃப்ரெண்ட்லேயும் பெரிய லெவலில் டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாதுங்க. நல்லாயிருக்கு வண்டியுடைய குவாலிட்டி. ஸோ சைடு வீலும் பார்க்குங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு. ஸ்டீல் வீல் தான், வீல் கப் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்டும் இதே மாதிரி தாங்க, ஆவரேஜாக இருக்கா. 5 டயரும் ஸ்பேர் வீலும் சரி எதுவும் சரி 5 டயருமே இதே சைஸில் தாங்க இருக்குது. உங்களுக்கு 70-80% இருக்கும். நம்ம அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியருடைய லைனிங் பாருங்கள், டோருடைய லைனிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ டீசல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கொடுத்தா போதும்னு நான் நினைப்பேன். இது 27-30 வரைக்கும்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபரே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ டீசலில் வந்து ரிட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் டீசல் கன்சப்ஷன் பார்ப்பீங்க. எனக்கு கொஞ்சம் மைலேஜ் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹேட்ச்பேக் ரேஞ்சில் யோசிக்காமல் எடுங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு காரணம் ரிட்ஸுன்னு நான் சொல்லுவேங்க. எல்லா இடத்துலையும் போ, சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த வண்டிக்கு சென்ற இடம் எல்லாம் வந்து புகழாரம் தான். நல்லாயிருக்கும். மாருதி சுசுக்கிலங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பேர் வீல் பாருங்கள். அப்படியே கேபினையும் பார்த்துக்குங்க. அண்ணே ஸோ சைட்லேயும் பார்த்துட்டீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு இதெல்லாமே வந்துடுது. ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர், டீசல், சைடு வியூ, டோர் கண்ணாடியெல்லாம் அங்கே ஒரிஜினலாக இருக்குங்க. நான் சில நேரத்தில் சொல்கிறது இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட்டு தவறு கிடையாதுங்க, ஒரு விஷயத்தை மறைக்கிறதா தவறு. இந்த வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. மாருதி சுசுகி ரிட்ஸ், 2010 சிங்கிள் ஓனர், 112,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வேரியன்ட், டீசல் ரேஞ்ச் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு காரு. கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. கலருமே நல்ல கலர், வேல்யூவான கலரு. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 260,000 விலை கோர் பண்ணுறாங்க. நேரில் வாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு ஆதவன் காட்சியில் இருக்குது. ரிட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள கார்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் காமிச்சிருப்பேன் நம்புகிறேன். உங்களுக்கு இங்கே உள்ள கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு ஆதவன் கார்ஸில் இருக்குங்க எல்லா காருமே. இந்த கார் இங்கே உள்ள கார்கள் எதையுமே அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு கார் கலெக்ஷன்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.